நியூ வேவ் வ்ளாக்ஸுடைய ஒரு புதிய வீடியோ இருக்கு. அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து உலக அளவில் ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு. அது ரூமர் தான் இப்போதைக்கு சொல்ல முடியும், ஏன்னா கரெக்டான நம்பகத்தன்மையான ஒரு நியூஸ் இன்னும் வெளியே வரவில்லை. அப்படி அவ்வளோ பெரிய ரூமர் அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, சைனாவின் அதிபர் லீ ஜின்பிங் அவர் வந்து வீட்டு தடங்களில் இருக்கிறதான ஒரு ரூமர். அவர் வந்து அங்கே உள்ள இராணுவ நடவடிக்கை மூலமாக அவரை வந்து ஒரு வீட்டு தடங்களில் இருக்கிறதாக ஒரு ரூமர் வந்து பயங்கரமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் பரவிக்கிட்டு இருக்கு. அதிபர் ஜி ஜின்பிங் வந்து இப்போ சமீபத்தில் தான் வந்து ஷாங்காய் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. இந்த கோவிட் வந்த பிறகு ஜின்பிங் வந்து சைனா விட்டு எங்கேயுமே வெளியே போனதே கிடையாது. இன்னொன்று, இந்த கோவிட் ப்ரோட்டோக்கால் பிரகாரம் சைனாவை பொறுத்த வரைக்கும், அதாவது வேறு கண்ட்ரீஸுக்கு யார் போனாலும் சைனாவுக்கு திரும்பி வந்தால் குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சட்டம் இருக்குது. இப்போ வந்து இவர் இந்த மாநாடுக்காக சைனா விட்டு வெளியேறதுனால அவர் குவாரண்டைனில் தான் இருக்கார் அப்படின்ற ஒரு கூற்றும் உலவிக்கிட்டு இருக்கு. இதில் எது நம்புறது அப்படின்னு யாருக்கும் தெரியலை. ஆனால் இந்த விஷயங்களையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி கிட்டத்தட்ட 70% விமானங்கள் சைனாவில் ரத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த புல்லட் ட்ரெயின்ஸுடைய சேவைகளும் பயங்கரமாக ரத்து பண்ணியிருக்காங்க. அதுபோக இராணுவ அணிவகுப்பு, இராணுவ வாகனங்கள் பீஜிங்கை நோக்கி போகிறதாக ஒரு தகவலும் வருது. ஆனால் இது எதுவுமே வந்து பீஜிங்கில் இருந்து, பீஜிங் அதாவது சைனாவுடைய தலைநகரான பீஜிங்கில் இருந்து ஒஃபிஷியலாக எந்த விதமான ஒரு ரிப்போர்ட்டும் வெளி உலகத்துக்கு வரவே இல்லை. இது முழுவதும் இந்த வர்றது முழுவதும் ரூமர்ஸ் தான். ஆனால் வந்து இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு உலக சக்திகளில் முதலாவதாக இருக்கிறது வந்து அமெரிக்கா, இரண்டாவதாக இருக்கிறது இப்போதைக்கு இருக்கிறது வந்து சைனா. அந்த சைனாவில் உள்ள இந்த மிக முக்கியமான இந்த பிரசிடெண்ட் அவரை வந்து ஒரு வீட்டு தளங்களில் வைக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம்ல சாதாரணமான நியூஸும் கிடையாது. அவர் வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. சைனாவுடைய சட்டப்பிரகாரம் ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக 10 வருஷங்கள் தான், அதாவது 2 டேர்ம்ஸ் தான் அவங்க வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும். அதாவது 10 வருஷங்கள், 5 வருஷம் 5 வருஷமாக 10 வருஷங்கள். இப்போ வந்து 2013வது வருடம் முதலாக ஜி ஜின்பிங் வந்து பிரசிடெண்ட் ஆனார். இப்போ வந்து 2வது டேர்ம் 2018லேருந்து இப்போ 2022 ஆயிருச்சு. அது 2வது டேர்மு இந்த 22வது முடியுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அங்கே வந்து ஒரு ஓட்டெடுப்பு நடத்த போகிறாங்க. ஆனால் வந்து அவங்க சட்டப்பிரகாரம் ஆக்சுவலி 3 முறையாக, அதாவது 2 தடவைக்கு மேலே யாருமே வந்து தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் அங்கே இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தையும், அதே மாதிரி 68 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த பெரிய பதவியை வகிக்கக்கூடாது அப்படின்ற சட்டமும் இருக்குது. இது ரெண்டையுமே வந்து அவர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் மாற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஏதோ இந்த பாதுகாப்புத்துறை சம்பந்தமான விஷயங்களில் சில ஊழல்கள் பண்ணதாக சொல்லி போன வாரம் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வேறு விதிச்சிருக்காங்க. அப்படி சில நிறையா இந்த மாதிரி இன்டர்னலான விஷயங்கள் வந்து நிறைய சைனாவில் நடந்துகிட்ருக்கு. அப்போ அதனால் வந்து அவங்க அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்களுடைய ஏதேனும் ஒரு வதந்தி பரவ விட்டுருக்காங்களா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. எதாக இருந்தாலும் இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எங்கேயுமே இன்னும் கிடைக்கவில்லை. ஜி ஜின்பிங் அப்படின்றது வந்து ரொம்ப கீழ்மட்டத்திலிருந்து பெரிய தலைவராக வந்த ஒரு பிரசிடெண்ட்டு தான் இந்த ஜி ஜின்பிங் அப்படின்றது. ஜி ஜின்பிங்குடைய காலகட்டத்தில் தான் சைனாவுடைய வளர்ச்சியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த என்ன சொல்ல, இந்த பக்கத்து நாடுகளை எல்லாமே வந்து தன் வலைக்குள் கொண்டு வரணும், அப்படி தன் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வரணுன்ற
ஒரு 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 துடிப்புடன் அவர் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். இதோடைய முழு விவரம் இன்னும் வராத காரணத்தினால இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரூமர்ஸாகத்தான் உலகளவில் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து இப்போ பொதுவெளியில் வந்து இது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிரதானப்பட்ட காரணம் வந்து எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அங்கே ஸ்டாப் ஆகிட்டுருக்குன்ற அந்த நியூஸ் மட்டும் வெளியே வந்துட்டுருக்கு. 70% ஆஃப் ஏர்க்ராஃப்ட் வந்து ஏர்க்ராஃப்ட் அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ சைனாவில். உள்ளேயும் வெளியையும் எந்த விமானங்களும் போகவில்லை அப்படின். அதே மாதிரி புல்லட் ட்ரெயின்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருது. இது அது மட்டும் இல்லை, இந்த ஷாங்காய் மாநாடுக்கு அவர் போய் அந்த மாநாட்டில் பங்கு கொண்டார். பங்கு கொண்டு அந்த மாநாடு முழுவதுமாக முடிவதுக்கு முன்பேயே அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். அதுவே அப்போ இருந்தே வந்து உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் ஒரு சந்தேகம், என்ன என்ன காரணத்துக்காண்டி அவர் உடனே அங்கேருந்து வந்துட்டார் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. அப்போ இது என்ன, இதோடைய உண்மை நிலை அப்படின்றது வந்து தெரியவில்லை. இப்போதைக்கு இந்த இது இது வந்து ஒரு ரூமராக தான் நம்ம இந்த இணைய உலகத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதோடைய முழு விவரமும் உலகத்துக்கு தெரிய வரும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ இங்கே நிறைவு பண்ணுறேன். எல்லோருக்கும் நன்றி.